திமுக கூட்டணியில் சேர்ந்தது ஏன் என மக்கள் கமல்ஹாசன் விளக்கம் அளித்திருக்கிறார். அவசர நிலை இருப்பதால் தமிழ்நாடு மற்றும் தேச நலன் கருதி திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி அமைத்திருப்பதாக அவர் அந்த விளக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தேசத்திற்காக நாம் அனைவரும் ஒரே மேடையில் அமர வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறது மக்கள் நீதி மய்யம். ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வோம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி அமைத்ததற்கான காரணம் குறித்து மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலை என்பது ஒரு அவசர நிலை. இது தமிழ்நாட்டிற்கும் தேசத்திற்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். எதிர்வாத சக்திகளுக்கு இது கைகோடி விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு. இந்த அரசியலை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அளித்திருக்கிறது சரித்திரம். இந்த நேரத்தில் அனைவருமே சகோதரர்கள் தான். எந்த கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் என்னுடைய சகோதரர்கள் தான். I truly believe that India's plurality makes it unique. When it comes to national importance, I am willing to sacrifice the differences. தேசத்திற்காக நாம் அனைவரும் ஒரே மேடையில் அமர வேண்டும். அதுதான் என்னுடைய அரசியல். தேசத்திற்காக நாம் அனைவரும் ஒரே மேடையில் அமர வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரத்தை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஸ்ரீராம், திமுக மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சிகளுக்கு இடையே நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்தது. 2 தொகுதிகளை மக்கள் நீதி மய்யம் கேட்டார்கள். ஆனால் திமுக தரப்பிலிருந்து மக்களவை தொகுதிகள் எதுவுமே வழங்கப்படவில்லை. மாநிலங்களவை தொகுதி மட்டும், ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் மக்கள் நீதி மய்யத்திற்கு வழங்கப்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. கமல் தொடர்பாக ஏன் விட்டு கொடுத்தார், எதற்காக மக்களவை தொகுதி வழங்கப்படவில்லை என்றாலும் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார் என பல்வேறு வகையான விமர்சனங்கள் கமலுக்கு எதிராக சொல்லப்பட்டது. இதற்கான விளக்கம் தான் தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவு மூலம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தேசத்திற்காக நாம் அனைவரும் ஒரே மேடையில் அமர வேண்டிய தருணம் இது, எதிர்வாத சக்திகளுக்கு கைகூடிவிடக் கூடாது என்பதற்காக எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு இப்பொழுது சகோதரர்களே என்ற ஒரு கருத்தை அவர் வீடியோ பதிவு மூலம் வெளியிட்டிருக்கிறார். அரசியலை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை சரித்திரம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. எனவே இப்ப இருக்கக்கூடிய இந்த அரசியல் சக்திகளை அப்புறப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நான் ஒரு சிறிய தியாகம் செய்திருக்கிறேன் என்ற ஒரு பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். எனக்கு மக்களவை தொகுதிகள் வழங்கப்படவில்லை என்றாலும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்காகவும் தேசத்திற்காகவும் நான் அதை விட்டு கொடுத்திருக்கிறேன், தியாகம் செய்திருக்கிறேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். எனவே மக்களவை தொகுதி வழங்கப்படவில்லை என்றாலும் இந்த கூட்டணிக்காக தொடர்ந்து இந்த அரசியலை மாற்றுவதற்காகவும் எதிர்வார சக்திகளை வெளியேற்றுவதற்காகவும் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் என்ற ஒரு விளக்கத்தை தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் வீடியோ காட்சி மூலம் அவர் வெளியிட்டிருக்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.